பிலிப்பிற்கு திருமடல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் டு நோ ஹிம் அண்ட் த பவர் ஆஃப் இஸ் ரிசரக்ஷன் என்று ஒரு வார்த்தை பவுலர்கள் பயன்படுத்துவார். ஆண்டவரை அறியும் பொருட்டும் அவருடைய உயிர்ப்பின் சக்திகளாக வாழும் பொருட்டும் என் ஞானம் கல்வி செல்லும் அறிவு புத்தி எல்லாத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று பவுலர்கள் சொல்வார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ என்ன பண்ணுறோம், கடவுளை பற்றிய அறிவும் கடவுளை பற்றிய அனுபவத்தையும் புறந்தள்ளி விட்டு ஞானம் கல்வி அறிவு செல்வி இதனால் வருகிற கடவுளை முன்னிலைப்படுத்துவதனால் அந்த உண்மையான ஆன்மீக நிலை என்பது புறந்தள்ளப்பட்டு மறுக்கப்பட்டு மறுதளிக்கப்பட்டு மனிதனுடைய குறுகு எண்ணங்களும் குறி சொல்லும் புத்தியும் தான் உண்மையாக வருகிறது. குறி சொல்கிற எது சொல்கிறோம், சும்மா சொல்லிடுவாங்களா, 1000 ரூபா வாங்குவாங்க, 5000 ரூபா வாங்குங்க, 10000 ரூபா வாங்க, அங்கே எதுக்கு நிற்கிது, கடவுளை வந்து நிற்கிறாரு இல்லையே இல்லையே, அங்கே வந்து பணம் தான் மையமாக இருக்குது, அங்கே பணம் தான் கடவுளாக செயல்படுகிறார், அதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இரண்டாவது வந்து இன்னொரு கருத்து, உங்களுக்கு நீங்கள் சொன்ன கருத்து அழகான கருத்து. இப்போ வந்து குறி சொல்கிறாங்க, நேரம் பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, நம்ம வந்து அவருடைய ஒவ்வொருடைய மன்னலைகளால் வந்து நம்ம எதையும் இது பண்ணல. உலக புகழ்பெற்ற இந்திய தத்துவியலார் இந்த நாட்டின் குடியரசு தலைவராக இருந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய இந்தியன் ஃபிலாசபி என்கின்ற புத்தகத்தில் அழகாக சொல்வார், ஒவ்வொரு மதத்துக்கும் இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று ஐடியல் ரிலிஜன், பிராக்மேட்டிக் ரிலிஜன் என்பார்கள். ஐடியல் ரிலிஜன் என்பது தத்துவங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் இறையில் உள்ளடக்கிய அந்த கிரீமா, அதுதான் மைய சாராம்சமான மதத்தினுடைய கோட்பாடு. இன்னொன்று பிராக்மேட்டிக், இந்த உலகளவிய உன்னதமான மகத்துவமான மாண்புமிக்க இறையலை அன்றாட வாழ்க்கையில் மொழிபெயர்க்கக்கூடிய சில சில சடங்கு முறைகள். இது ரெண்டும் ஒத்து போகும்போது அந்த மதம் முரண்பட்ட மதமாக இருக்காது. இப்போ ஐடியல் ரிலிஜன் ஒன்றாகவும் பிராக்மேட்டிக் ரிலிஜன் வேறொன்றாக இருக்கும் பொழுது தான் பல சமயங்கள் முரண்கள் வருகிறது என்பதை அழகாக குறிப்பிட்டு காட்டுவார், குறிப்பிட்டு சொல்வார். அதை நம்ம புரிஞ்சுக்கிற ரொம்ப அழகான கருத்து, உன்னதமான கருத்து கூட, ஒரு தேர்ந்த முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆன்மீக நிலையாருடைய கருத்தாக கூட நம்ம பார்க்கலாம். தத்துவியலாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மதத்திலும் அந்த மகத்துவ கோட்பாடுகள் அடங்கிய மத நெறிகளும் அதை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற சடங்கு சம்பிரதாயங்களும் இரண்டும் இணைந்து போக வேண்டும். சில சமயத்தில் நம்ம எங்கே தினமாக தப்பணும், இந்த ஐடியல் ரிலிஜனை அந்த கிரீமை வந்து யாரும் தொடவே முடியாது, இந்த ப்ராக்மேட்டிக்கை வந்து நிறைய குழப்புவாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணாதான் என்று சொல்லி மனித எண்ணங்களை நீங்கள் கற்பிப்பது மனித எண்ணங்களும் மனித கற்பனைகளுமே என்று ஆண்டு சாடுவார். அங்கே தான் நம்ம தவறு, அது எல்லா மதங்களிலும் இருக்கும், எல்லா மதங்களும் இருக்கும். அதை நெறிப்படுத்துவதும் வலிமைப்படுத்துவதும் மத தலைவர்களுடைய மேலான கடமையாக இருக்கிறது.